வணக்கம். கொங்குநாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அசைவ குழம்புடைய சுவையில், அதாவது கால் குழம்பு வச்சா என்ன டேஸ்ட்டு, என்ன சுவை இருக்குமோ, மணம் இருக்குமோ, அதே சுவையில் ஒரு சைவ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்புக்கு அடுப்பில் வடைசட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், வரமல்லி. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி சீரகம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காய் இது கூட சேர்த்துக்கிறேங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது வடைசட்டி காஞ்சிருச்சு, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுத்தப்பருப்பும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாலக்கீரை தண்டு. இந்த பாலக்கீரையில் உங்களுக்கு தாது சத்துக்கள் நிறையா இருக்குது, விட்டமின் மினரல் சத்து நிறையா இருக்குங்க. இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்கீரையில் அயன் சத்து நிறைய இருக்குதுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கீரை தண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதில் அரைச்சிட்டு வந்திருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதித்து தண்டு வெந்துருச்சுங்க. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.